தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்று நாங்கள் தான் என பாஜக கூறி வருகிறது. இதற்கு ஏற்றார் போல போராட்டம் ஆர்ப்பாட்டம் என அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னிலை வகித்து வந்தது. இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்ட பாஜக முக்கிய தலைவர்களை தேர்தலில் களம் இறக்கியது. குறிப்பாக இரண்டு மாநில ஆளுநராக இருந்த தமிழிசை, எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை உள்ளிட்டவர்களை களம் இறக்கியது. இதனால் பாஜகவின் வாக்கு சதவீதமும் அதிகரித்தது. ஆனால் தேர்தலில் போட்டியிட்ட 40 இடங்களில் தோல்வியடைந்தது. பெரும்பாலான தொகுதிகளில் டெபாசிட் கூட இழந்தது. இந்த நிலையில்தான் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்த தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. யாருக்கு தமிழக பாஜகவில் அதிகாரம் என்ற போட்டி தொடங்கியது. தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்த தமிழிசை, தமிழக பாஜகவில் ரவுடிகள் அதிக அளவு சேர்க்கப்பட்டதாக விமர்சித்திருந்தார். இதனால் இருதரப்பு ஆதரவாளர்களும் சமூக வலைதளத்தில் மோதி கொண்டார்கள். தனக்கு எதிரான கருத்தால் அதிருப்தி அடைந்த அண்ணாமலை பாஜக தலைவர்களின் செய்தியாளர் சந்திப்பிற்கு தடை விதித்தார். பாத்ரூம் போகும்போது வரும்போது இனி பிரஸ் மீட் இல்லை என அறிவித்தார். இது தமிழிசைக்கு வைக்கப்பட்ட செக் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இதற்கு ஏற்றார் போல ஆந்திர மாநில முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழிசையை மேடையிலேயே அமித்ஷா கண்டித்தார். இதனால் பாஜக மேலிடம் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழிசை செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். இந்த சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் திடீர் அழைப்பின் காரணமாக தமிழிசை டெல்லிக்கு சென்றுள்ளார். அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது மேடையில் எல்லோருக்கும் முன்பு பேசியதற்கு அமித்ஷா வருத்தம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆலோசனையின் போது தமிழகத்தில் பாஜகவின் நிலை, வளர்ச்சி மற்றும் உட்கட்சி மோதல் தொடர்பாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் இரண்டு தலைமை ஒரே இடத்தில் இருப்பதால் அதிகார மோதல் வரும் என்பதை உணர்ந்த பாஜக தலைமை தமிழிசைக்கு வேறு பொறுப்பு கொடுத்து, அதாவது ஆளுநர் அல்லது மத்திய அரசில் முக்கிய பொறுப்பு வழங்கி அரசியலிலிருந்து விலக்கி வைக்கலாம் என முக்கிய முடிவு எடுத்துள்ளதாக தெரிகிறது. எனவே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு நியமிக்கப்பட்ட பல மாநில ஆளுநர் பதவி அடுத்த மாதம் காலியாக உள்ளது. எனவே ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு தமிழிசை மீண்டும் ஆளுநர் ஆக்கப்படலாம் என தகவல் வெளியாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதுவரும் இருக்க, பெண் காவலர்களை இழிவாக பேசியதாக கடந்த 4 மே தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்தார்கள். இதேபோல திருச்சி, சென்னையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளிலும் காவல்துறையினர் சவுக்கு சங்கரை கைது செய்தார்கள். இவர் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது CMDA அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து அந்த வழக்கிலும் சிறையில் அடைத்துள்ளார்கள். இந்த வழக்கு தொடர்பாக சவுக்கு சங்கர் மீது கடந்த 12 மே குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டம் தொடர்பாக சென்னையில் உள்ள அறிவுரை கழகம் விசாரணை நடத்திய நிலையில் அவர் மீதான குண்டர் சட்டத்தை உறுதிப்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சவுக்கு சங்கரால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுவதால் குண்டர் சட்டத்தில் அடைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதுவரமிருக்க, கமலாலயம் என்பது ரவுடிகளின் புகலிடமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் மாறியிருப்பது தமிழக பாஜக எந்த திசையில் பயணிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு செயல்படுவதால் சமூக விரோத சக்திகள், கூலிப்படை தலைவர்கள், குற்ற வழக்கில் காவல்துறையினரால் தேடப்படுபவர்கள் ஆகியோர் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தமிழக பாஜகவில் இணைவது நீண்ட காலமாக நடந்து வருகிறது. கடந்த 2021 ஜனவரி 20 பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில நிர்வாகிகள் முன்னிலையில் தனது ஆதரவாளர்களுடன் பெரும் படையோடு பாஜகவில் இணைந்தவர் கூலிப்படை தலைவர் சீர்காழி சத்யா. திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கில் சந்தேகிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த சத்யா பிரபல தாதாவாக கருதப்படுவார். கோவையைச் சேர்ந்த பிரபல ரவுடி மோகன் ராமுவுக்கு வலதுகரமாக பல குற்றங்களில் ஈடுபட்டு வந்தார். 2017 கும்பகோணத்தில் வழக்கறிஞர் ராஜா என்பவரை கொலை செய்த நபர்கள் 3 பேரை பொதுமக்கள் முன்னிலையில் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்தவர் சீர்காழி சத்யா என்று காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வருபவர். காவல்துறை என்கவுண்டர் பட்டியலில் 3 இடத்தில் இருந்தவர்.
தமிழக அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணையில் சந்தேக நபர்களான 12 ரவுடிகளை அடையாளம் கண்டு அதில் முக்கியமான நபராக சீர்காழி சத்யாவை காவல்துறையினர் தேடி வந்தார்கள். இதற்கிடையே பாஜகவை சேர்ந்த முக்கிய நபர் ஒருவருக்கு நேற்றைய முன்தினம் பிறந்தநாள் விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள ரெசார்ட் ஒன்றில் மது விருந்துடன் நடந்துள்ளது. இதில் பாஜக முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த விழாவில் காவல்துறையால் தேடப்பட்டு வரும் கூலிப்படை தலைவரான பிரபல தாதா சீர்காழி சத்யா தனது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டுள்ளதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அவரை கைது செய்ய காவல்துறையினர் முனைந்த போது விழா முடிந்து காரில் செங்கப்பட்டு மார்க்கமாக சென்று கொண்டிருந்த போது பழவேலி பகுதியில் தடுத்து நிறுத்தி கைது செய்ய முயன்ற போது தப்பிக்க முயன்ற சீர்காழி சத்யா கையில் வைத்திருந்த அரிவாளால் இன்ஸ்பெக்டரை வெட்டி காயப்படுத்திய போது காவல்துறையினர் அவரை காலில் சுட்டு வளைத்து பிடித்து கைது செய்தார்கள். இத்தகைய கொடூரமான கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவரை பாஜகவில் சேர்த்து புகலிடம் கொடுத்தது அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது. கமலாலயம் என்பது ரவுடிகளின் புகலிடமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் மாறியிருப்பது தமிழக பாஜக எந்த திசையில் பயணிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அரசியலில் ரவுடிகளின் ஆதிக்கத்தை அனுமதிக்கின்ற எந்த இயக்கமும் வளர்ந்ததாக வரலாறு கிடையாது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பற்றியும் கள்ளக்குறிச்சி விசச்சாராய சாவு குறித்தும் வாய்களைய நாள்தோறும் பேசுகிற அண்ணாமலை கூலிப்படை தலைவன் சீர்காழி சத்யா உள்ளிட்ட பிரபல ரவுடிகளுக்கும் பாஜகவுக்கும் உள்ள தொடர்பு அம்பலமாகி வருவது குறித்து என்ன விளக்கம் தரப்போகிறார் என்பதை நாடே எதிர்பார்க்கிறது என்று அவர் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, நேற்று தமிழக சட்டப்பேரவையில் உள்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை தலைவர் ஜி கே மணி கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்களை காய்ச்சுதல் விற்பனை செய்தல் போன்ற குற்றங்களுக்கான தண்டனை போதுமானதாகவும் கடுமையானதாகவும் இல்லை, எனவே இதுபோன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை கடுமையாக்கி இந்த குற்றங்களை முற்றிலும் தடுக்க முதல்கட்டமாக தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்த மசோதா நாளை சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதும் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த முன்வடிவை மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி அறிமுகம் செய்தார், பின்னர் தாக்கல் செய்தார். இந்த சட்ட திருத்தத்தின்படி கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் ₹10,00,000 அபராதமும் விதிக்க இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் கள்ளச்சாராய குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படும் அசையும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் ஜாமீன் முறிவினை நிறைவேற்ற நிர்வாகத்துறை நடுவருக்கு அதிகாரம் அளிக்க சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி பூரண மதவிலக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரும் சூழல் தற்போது இல்லை, படிப்படியாக கடைகளை மூடினாலும் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை, எனவே தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிச்சயம் நல்ல முடிவை எடுப்பார் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் முத்துசாமி பதிலளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.